பிரபாஸ் டிசைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டிசைன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் மாடல் ப்ளவுஸு. அவங்களோட சாரீ கலரு பேரட் க்ரீனு, அதனால் பேரட் க்ரீன் கலரில் ஸ்டோன் ஒர்க்குற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ப்ளவுஸில் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் லைனு சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அவங்களோட சாரீ கலரு பேரட் க்ரீன் ஒன்று, பேரட் க்ரீன் கலரில் ஒரு லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். மறுபடியும் இன்னொரு லைன் சுகர் பீடுன்ட்டு டபுள் லைன் சுகர் பீடுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சென்டரில் கரெக்டாக ஒரு சென்டராக வர பார்ட்டில் ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன். ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சேம் நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபாலோ பண்ண மாதிரியே ரெண்டு லைன் சுகர் பீடு ஃபாலோ பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் இந்த ஆஃப் இன்ச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், உங்களோட சாரீ கலர் க்ரீன் கலர்னோடனா க்ரீன் கலர் ஒட்டுற ஸ்டோனு கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஓட்டிட்டு, ரவுண்ட் ஸ்டோன் சின்ன ரவுண்ட் ஸ்டோன் ஓட்டிட்டு அந்த ஸ்டோனை சுற்றியவே ஜர்தோசி வர மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணதால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ரிச்சாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திலகம் ஷேப்பு, க்ரீன் கலர் திலகம் ஷேப்பே ஓட்டிட்டு திலகம் ஷேப்பை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரே ஒரு கோல்டு பால் மட்டும் அந்த திலகத்துக்கு ஷார்ப்பில் வச்சுருக்கேன். ஒரு அவங்களோட ஒரு ஃபோட்டோ காமிச்சு எனக்கு இதே சேம் இதில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே வேண்டான்னு கேட்டாங்க. அதனால் அதில் இருக்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் என்ன ஒர்க் கொண்டு வந்துக்குமோ அதுக்கு ரிலேட்டடாகவே டாட்ஸ் வைக்கிறதுக்கு திலகம் ஷேப்பு ஸ்டோனு க்ரீன் கலர்லேயே ஒட்டிட்டு அதை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். அங்கங்கே டாட்ஸு டாட்ஸு கொஞ்சம் அங்கங்கே வைக்கும் போதே ஃபுல் ப்ளவுஸ்க்கு ஒர்க் வந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த ப்ளவுஸோட பேக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நம்ம பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணோமோ சேம் அதே நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ரெண்டு லைன் செயின் ஸ்டிச்சு, ரெண்டு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, ரெண்டு லைன் சுகர் பீடுன்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. வி கட்டிங் வேணும்னு கேட்டாங்க, அதனால் வி கட்டிங் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இல்லை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ஒரு லைன் ஜரி த்ரெட்டில், ஒரு லைன் சில்க் த்ரெட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கேன். ஒரு லைன் ஸ்டோன் லேஸு, மறுபடியும் ரெண்டு லைன் சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட்டில் நல்லா தெரிகிற இடத்துல மட்டும்தான் ஸ்டோன் லேஸ் வச்சுருக்கேன். அந்த உள் பக்கம் போகிற பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர் பீடே கொடுத்துருக்கேன். ஸ்டோன் லேஸ் உள்ள வரைக்கும் மோஸ்ட்லி கொண்டு போனீங்கன்னா சாரீ டேமேஜ் ஆகும். அதனால் பாதிலேயே கரெக்டாக தெரிகிற இடம் வரைக்கும் ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு தெரியாத இடத்துல சுகர் பீடே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோனு, க்ரீன் கலர் ஸ்டோனு, சாரியோட கலர் க்ரீன் கலர்னோடனே க்ரீன் கலர் ஸ்டோன்லேயே ஒட்டுற ஸ்டோன் ஒட்டி சுற்றி ஜர்தோசி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் திலகம் ஷேப் ஸ்டோன் ஒட்டி ஸ்டோனை சுற்றி ஜர்தோசி ஒரு கோல்டு பால் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் பேக்கில் என்ன நெக்லைன் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் அதே லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு கையில் மட்டும் ஒரே ஒரு பீகாக், அவங்களோட சாரியில் ஒரு பீகாக் இருந்துச்சு, அதனால் சேம் பீகாக் ஒன்றே ஒன்று கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வீ கட்டிங் போட்டுட்டு அவங்க கேட்ட மாதிரி பீகாக் ரெடி பண்ணியிருக்கேன். பீகாக் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு கரெக்டாக சுகர் அந்த அவுட்டர் லைன் பீகாக் அவுட்டர் லைனில் சுகர் பீடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணிவிட்டு சுகர் பீடுக்கு இந்த சைடு ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டில் ஒரு கொடுத்துருக்கேன். ஒரு லைன் செயின் ஸ்டிச்சு சில்க் த்ரெட்டில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணியே முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் முகத்துக்கு பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்புறம் தலைக்கு வர கொண்டை இடத்துலையும் பார்த்திங்கன்னா லோட் ஸ்டிச்சு க்ரீன் கலரும் பிங்க் கலரும் டபுள் கலர் வச்சுருக்கேன். அவுட்டர் லைனில் செயின் ஸ்டிச்சு ஜரி த்ரெட்லேயும் சில்க் த்ரெட்லேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். மூக்கு வர இடத்துல நாலு சுகர் பீடு வச்சுட்டு சுற்றியுமே செயின் ஸ்டிச் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கேன். கண்ணுக்கு சக்கரிஸு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வர பாட்டில் ஜர்கன் ஸ்டோனும் கீழே பேஸ் சக்கரிஸ் வச்சுட்டு ஜர்கன் ஸ்டோன் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சு தைச்சி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வளைவு ஷேப்புக்கு செயின் ஸ்டிச்சு க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச் ஒரு லைனு
ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்து அந்த உடம்பு வர பார்ட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நல்லா ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன்னா, இந்த மற்ற இடம் இந்த பார்ட்டில் எக்ஸ்ட்ரா பார்ட் வர இடத்துல லோட் ஸ்டிச் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எம்போஸ்ட் லோடு ஃபாலோ பண்ணியிருக்கேன். உள்ளே ரோப்பு வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணினா நல்லா எம்போஸ்டாக இருக்கும். ரோப் வைக்காமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இதில் நான் ரோப் வைக்கல, இதில் ரோப் வச்சுருக்கேன். ரோப் வச்சுருந்தாலும் நல்லா எம்போஸ்ட் ஆகி பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு லைன் ஜரி த்ரெட்டு, ஒரு லைன் செயின் ஸ்டிச்சின்ட்டு அவுட்டரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் எம்போஸ்ட் லோடு கொடுத்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த ஒரு தோகை வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஒரு திலகம் ஷேப்பு ஸ்டோனு கோல்டு கலரில் வச்சுட்டு அதை சுற்றியுமே சுகர் பீடு லோட் ஸ்டிச்சு பிங்க் கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு லைன் சுகர் பீடு ஸ்டோன் லேஸு சுகர் பீடுன்னு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோகை விரிக்கிற மாதிரி காமிக்கிறதுக்கு க்ரீன் கலர்லேயே ஸ்டோன் ஓட்டி ஸ்டோனை சுற்றியுமே ஜர்தோசி ஃபாலோ பண்ணிவிட்டு அவுட்டரில் செயின் ஸ்டிச்சு கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் அவுட்டர் ஃபினிஷிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜரி த்ரெட்டில் ஒரு லைனும் சில்க் த்ரெட்டில் ஒரு லைனும் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீவ் இன்னும் ஃபுல்லாக ஒர்க் இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு டாட்ஸும் அங்கங்கே வச்சு முடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸு தச்சு முடித்தோடனே எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி தச்சு திருப்பி இருக்கேன். ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகான ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட சாரீ கலர் பேரட் க்ரீனோன்னு பேரட் க்ரீன் கலரில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். இல்லை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு சுகர் பீடும் ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி இது சிம்பிள் ஒர்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். சிம்பிள் ஒர்க்குனாலும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கு போடும்போது இந்த ஸ்டோன்லாம் போட வச்சு ப்ளவுஸ் போடும்போது ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லைட் வெளிச்சத்துக்கு ரிசப்ஷனுக்குலாம் போட்டிங்களா லைட் வெளிச்சத்துக்கு தனியாக ஸ்பெஷலாக இருப்பீங்க. அதனால் நிறைய பேர் மிஷின் எம்ப்ராய்டரியோட ஆரி எம்ப்ராய்டரி தான் ஒர்க்கு தான் விரும்பி போடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதில் த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு சர்தோசி ஒர்க்குன்ட்டு குந்தன் ஒர்க்குன்னு நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இதற்கான கிளாஸஸ்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி அழகான ப்ளவுஸும் நீங்களும் ரெடி பண்ணுவீங்க. இன்னும் கூட உங்களோட க்ரியேட்டிவிட்டி நிறைய உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கூட இந்த ப்ளவுஸை இன்னும் ஸ்பெஷலாகவும் நீங்கள் கொடுப்பீங்க. இது பேக் போர்ஷனு, ஸ்லீவ் போர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷனு. ஜஸ்ட் சின்னதாக வி கட்டிங் வர மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பேக்கில் கொடுத்த சேம் நெக்லைன் ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஒரே ஒரு பீகாக் வேணும்னு கேட்டாங்க. அதனால் ஒரே ஒரு பீகாக் மட்டும் வச்சுருக்கு. அது பீகாக்கில் த்ரெட் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு சுகர் பீடுன்ட்டு கலந்து வரும்போது அந்த பீகாக்கு தனியாக ஸ்பெஷல் ஹைலைட்டாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சாரீ போட கட்டும் போது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கான கிளாஸஸும் எடுக்கிறேன் நான். ஆரி கிளாஸு, டெய்லரிங் கிளாஸு, மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸு, சாரீ டாசல் கிளாஸுன்ட்டு எல்லா கிளாஸஸும் எடுக்கிறேன். என்கிட்ட கிளாஸ் முடிச்சுட்டு நீங்களும் இதே மாதிரி அழகான ப்ளவுஸு ரெடி பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரபாஸ் டிசைன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.